சியோன் விசுவாச தேவாலயத்தின் ஜீவ குரல் வழங்கும் புத்தகம் குறித்த வேத ஆராய்ச்சி தேவ செய்தியாளர்கள் தலைமை போதகர்கள் ரெவரன் டேனியல் அவர்கள் மற்றும் போதகர் டேனியல் பிரபாகரன் அவர்கள் கர்த்தருடைய வழியில் உங்களை எப்போதும் நிலைநிற்கச் செய்யும் வேத ஆராய்ச்சியில் தொடர்ந்து பங்கு பெறுங்கள் நாமத்தினாலே எபிரேர் வேத பாடத்துக்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையினாலே பயன் அடைவோம் என்ற விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் பாஸ்டர் டேனியல் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள் அதற்கு பின்பு நாம் வார்த்தையை தியானிக்கலாம் கத்திருந்த வேத அரட்சி கூட்டத்தை ஆசிர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் கண்களை முடி அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் எங்களை பிதாவே இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றி ஒடுமை சோத்திருக்கிறோம் இந்த சாயங்கால வேலையில் அப்பா உங்களுடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் கொடுத்த அந்த இஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஒடுமை சோத்திருக்கிறோம் இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது கத்தருடைய ஆவியானுடைய விசேஷ ஞானம் கிருப அபிஷேகம் எங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம் உலகத்தின் காரியங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்ககிட்ட அகன்று போகட்டும் பரிசுத்த ஆவியான் மூலமாக இந்த சத்திய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து புரிந்து அதன்படி நடக்க அதில் நிலை கொள்ள கத்திரை கிருபை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் முற்றிலுமாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தொடர்ந்து வழிநடத்தும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் இன்றைக்கு நாம் தொடர்ந்து எபிரேயர் ஆறாம் அதிகாரத்தில் தியானிக்க போகிறோம் ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு ஷார்ட் ரீகேப் நேற்று தினத்திலே நான் அஸ்திபாரங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன் ஐந்தாம் அதிகாரத்தின் முடிவிலே எப்ரேர்ன் எழுத்தாளர் மிக தெளிவாக சொல்கிறார் காலத்தை பார்த்தால் போதுகிறாய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னமும் வசனத்தினுடைய அடிப்படை சத்தியங்களை மறுபடியும் மறுபடியும் போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு அந்த அஸ்திபார உபதேசங்கள் என்ன என்பதை ஆறாம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே அவர் குறிப்பிட்டு அந்த அஸ்திபார் உபதேசத்தை குறித்து சொன்ன பின்பு மூன்றாம் வசனத்தில் அவர் முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார் நாம் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக லெட் அஸ் நாட் ஸ்டே அட் த பேசிக்ஸ் பட் லெட் அஸ் மூவ் ஆன் டு பர்ஃபெக்ஷன் அதுதான் எப்ரேயரின் நூல் எழுதப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் இஸ் டு லீடர்ஸ் இன் டு ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பை என்ட்ரிங் இன் டு தி இன்ஹெரிட்டன்ஸ் இன் டு த ரெஸ்ட் இன் டு த காட் ஆர்டர் ரெஸ்ட் தட் காட் ஹாஸ் ஃபார் அஸ் அண்ட் இன் டு பர்ஃபெக்ஷன் த்ரூ தட் ரெஸ்ட் ஆகவே தேவன் நமக்கு வைத்திருக்கிறவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது தேவன் நமக்காக ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் அந்த சுதந்திரத்திற்குள் இழைப்பாறுதல் இருக்கிறது அந்த இழைப்பாறுதலை அடைவதினாலே நீங்களும் நானும் பூரணத்தை நோக்கி கடந்து போக முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அஸ்திபார உபதேசங்கள் என்னென்று சொன்னால் நேற்றைய தினத்திலே நான் ஆரம்பித்து உங்களுக்கு நான்கு அஸ்திபாரங்களை சொன்னேன் முதலாவது வந்து மனம் திரும்புதல் செத்த கிரியைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் விசுவாசத்தினாலே செய்யப்படாத எதுவும் செத்த கிரியையா இருக்கிறது அது பாவமாயிருக்கிறது அதை விட்டு மனம் திரும்பி நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாய் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி நாம் சொன்னோம் ரெண்டாவது அஸ்திபார உபதேசம் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஃபெய்த் டுவர்ட்ஸ் காட் ஆஹ் முதலாம் அஸ்திபார கல்லாகிய மனம் திருமுதல் தான் நீங்கள் தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவர்களாய் மாற முடியும் விசுவாசம் என்பது ஒரு மிக வலிமையான வலமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பவர் இட்ஸ் அ ஸ்ட்ராங் பவர் பட் த பவர் ஆஃப் ஃபேத் இஸ் ஒன்லி ஆக்டிவ் வென் வீ ஹாவ் லேட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் repentance. மனம் திரும்புதல் என்கிற அடிப்படை அந்த அஸ்திபார கல்லை நாம் வைத்திருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்திலே முன்னேற முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் மூன்றாவதாக ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் நான் சொன்னேன் புதிய ஏற்பாட்டிலே மூன்று ஸ்நானங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று யோவானின் ஞான ஸ்நானம் ஆனால் யோவானின் ஞான ஸ்நானம் ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மறைத்து உயிர் தழுந்த பின்பு அதற்கு பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் யோவானின் ஞான பேசிக்காக என்ன செய்தது என்று சொன்னால் ஜனங்களை கிறிஸ்துவனுடைய வருகைக்காக மனம் திரும்பி ஆயத்தப்பட வைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் ரட்சிப்பும் பாவமன்னிப்பும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் வந்தது சோ யோவானுடைய ஞானஸ்நானம் குறைபாடு உள்ள ஒரு ஞானஸ்நானம் ஏனென்றால் அது இட் குட் ஒன்லி ப்ரிப்பேர் பீப்புள் ஃபார் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்காக ஜனங்களை ஆயத்தம் செய்ய தான் முடிந்ததே தவிர கிறிஸ்து வந்து மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு அந்த ஞானஸ்நானத்தினாலே ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் அதற்கு பின்பு வந்த கிறிஸ்தவ ஞானஸ்நானம் ஸ்நானம் அப்போஸ்லாம் அங்கே சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் தேவன் பேர்லே விசுவாசம் உள்ளவர்களாய் ஞான பெறுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் ரெண்டு ஸ்நானங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று தண்ணீரிலே மூழ்கி கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுக்கும் ஞான ஸ்நானம் பிதாகுமாரின் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே பெறும் ஞான ஸ்நானம் ரெண்டாவது ஞான பரிசுத்த ஆவியில் பெறும் ஸ்நானம் அல்லது த தோயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இந்த ஸ்நானங்களை குறித்து மூன்றாவது உபதேசம் சொல்லப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம் அடுத்ததாக நான்காவதாக நாம் பார்த்தது கைகளை வைக்குதல் கைகளை வைக்குதல் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமான அஸ்திபாரமா இருக்கிறது இதை ஏன் அஸ்திபாரத்திலே வைக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் கேள்வி கேட்கலாம் ஆனால் தேவன் அதை வைத்திருக்கிறார் சோ வி நோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவதாக அந்த அஸ்திபார உபதேசம் நமக்கு தெரிந்திருந்தால்தான் கைகளை வைக்குதல் என்ன நோக்கங்களுக்காக இருக்கிறது ஏன் அதை செய்ய வேண்டும் அது எப்படி வெவ்வேறான அழைப்புகளையும் ஊழியங்களையும் காரியங்களையும் இணைக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ப்ரைமரியா நான் உங்களுக்கு சொன்னேன் மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹீலிங் ஹேண்ட்ஸ் வேர் லேட் ஆன் பீப்புள் அடுத்தது நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர்களை பெறச் செய்வதற்கு அந்த கைகளை வைக்குதல் அவசியமாயிருந்தது அல்லது பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் சில இடங்களிலே கைகள் வைக்காமலே அவர்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றதையும் நாம் பார்க்கிறோம் குர்நேலி வீட்டிலே அப்படி நடந்தது பட் பிரதானமாக அநேக இடங்களிலே கைகளை வைத்த பொழுது பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு மிக முக்கியமான நோக்கம் என்னென்று சொன்னால் அப்போஸ் நாகிய பவுல் சொல்கிறார் நான் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு யா ஏதாகிலும் ஒரு ஆவிக்குரிய வரத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் எபேசு பட்டணத்திலே அவர் ஜனங்கள் மேலே கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நான் பார்க்கும் ஸோ லேயிங் ஆன் அ ஃபேன்ஸ் இம்பார்ட்ஸ் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் டு அதர்ஸ் அதே போல் அப்போசலாகிய தீமோத்தியவின் மேல் கைகளை வைத்த போது அவர் அப்போஸ்தலன் அல்ல அப்பொழுது வெறும் ஒரு வாலிபன் தான் பவுல் அவருக்குள் இருக்கிற அழைப்பை அங்கீகரித்து அவரை ஊழியத்துக்கென்று பிரித்து வைத்த பொழுது அவர் மேல் கைகளை வைத்த போது ஒரு வரம் அவருக்குள் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே வாசித்தோம் அது என்ன வரம் என்று சொன்னால் இட் வாஸ் த கிஃப்ட் ஆஃப் ஷிப் அந்த அப்போஸ்தல அழைப்பு என்னும் ஒரு கரிஸ்மா அல்லது கிருபை அல்லது வரம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் சோ இந்த அழைப்பை கொடுப்பதற்கு அந்த ஊழியத்தில் நிலைநாட்டுவதற்கு கைகளை வைக்குதல் மிக மிக அவசியம் அதே போல் கைகளை வைப்பதினாலே இருக்கக்கூடிய ஆபத்துக்களை குறித்தும் நேற்று தினத்திலே நான் உங்களை எச்சரித்தேன் சோ அவைகள் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஐந்தாவது உபதேசத்திற்கு நாம் கடந்து போக போகிறோம் ஐந்தாவது உபதேசம் என்ன என்று சொன்னால் மரித்தோரின் உயிர்த்தழுதல் நான் நேற்று தினத்திலே சொன்ன நான்கு உபதேசங்களும் நீங்கள் நன்றாக இந்த காரியத்தை கவனிக்க வேண்டும் நேற்று நாம் பார்த்த நான்கு உபதேசங்களும் இந்த பூமிக்கு அடுத்த அல்லது காலத்திற்கு உட்பட்ட அஸ்திபாரங்களாக இருக்கிறது ஆனால் அடுத்து வரும் ரெண்டும் காலத்தை கடந்து நித்தியத்திற்குள் நம்மை கொண்டு செல்லும் உபதேசங்களாக இருக்கிறது அன்லெஸ் வி நோ தீஸ் திங்ஸ் வி வில் நாட் பி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் இட்டர்னிட்டி நாம் இந்த அஸ்திபார உபதேசங்களை இனி வரும் இரண்டை நன்றாக அறிந்திருந்தால் தான் எதிர்காலத்தை அல்லது காலத்தை கடந்த நித்தியத்துக்குள்ளே செல்லும் போது தைரியத்தோடு கூட செல்லக்கூடியவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சோ நாம் இங்கே பார்க்க போகிற காரியம் என்ன என்று சொன்னால் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்கள் வரைக்கும் இந்த மரித்தோரின் உயிர்தெழுதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இது காலத்திலே நடக்கும் ஒரு சம்பவம் அல்ல இது நித்தியத்திற்குள் நடக்கும் சம்பவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சரி மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஐந்து வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்தராகி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் ஓகே அது மிக முக்கியமான ஒரு காரியம் அவர் பாவத்திற்காக மறித்தார் ஆனால் நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்கு அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் நீதி அவருடைய மரணத்தினாலே உண்டாகிறது அல்ல அது அவருடைய உயிர் தழுதலினாலே உண்டாகிற ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே இயேசு கிறிஸ்து மறித்தார் என்று விசுவாசித்தால் போதாது அவர் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசிக்கும் தான் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் பத்து ஒன்பது என்னவென்றால் கத்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இறுதியத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் ஓகே வெரி கிளியர் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்தால் போதாது இயேசுவே இயேசுவே ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன் என்று சொன்னால் போதாது ஆனால் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உள்ளத்திலே விசுவாசித்தால் தான் நாம் ரட்சிப்பு அடைய முடியும் பிலீஃப் இன் த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் சால்வேஷன் நாம் அந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காமல் ரட்சிப்பு அடையவே முடியாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் சோ அந்த மரித்தோரின் உயிர் தெழுதலை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்பதை விசுவாசித்தால்தான் மறிக்கும் நாமும் உயிரோடு கூட எழும்புவோம் கிறிஸ்துவுக்குள் எழும்புவோம் என்ற தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு உண்டாகும் சரி ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினான்கு வரைக்கும் வாசிக்க போகிறோம் ஆனால் அதை வாசிப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே காரியம்

கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் இங்கே அவர் சொல்லுகிறார் கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அதாவது முதலாவது மறுத்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே காரணம் ஏன் அப்படி சொல்கிறார் கிறிஸ்து தலை அவர் எழுந்திருக்கிறாரால் நிச்சயமாக சரீரமும் மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களாகிய நாமும் எழுந்திருக்க வேண்டும் நாம் எழுபாமல் அவர் மட்டும் எழுந்திருந்த இல்லை ஸோ நாம் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால்தான் நம்முடைய உயிர்த்தெழுதலினுடைய ஒரு உறுதியும் நிச்சயமும் நமக்கு இருக்கும் அது மட்டுமல்ல அவர் சொல்கிறாரு உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்ம பிரசங்கிக்கிறதும் வீண் நம்முடைய விசுவாசமும் வீண் எல்லாமே வீண்

Death was not the end of God's plans and purposes. கிறிஸ்து மறிப்பது தேவனுக்கு சுத்தமாய் இருந்தது. ஆனால் தேவனுடைய சித்தமோ திட்டமோ அவருடைய மரணத்தோடு முடிவடைவில்லை. அந்த மரணம் தேவனுடைய முழு திட்டத்தில் வெறும் ஒரு சின்ன கட்டம் தான். அடுத்த கட்டம் கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருப்பது அவர் எழுந்தால் அவருடைய சரீரமாகிய அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய நாமும் அவரோடு கூட எழுப்பப்படுவோம் என்பது அடுத்த கட்டம் எழுப்பப்பட்டா என்ன பிரயோஜனம் எழுப்பப்பட்டாதான் நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ் வாழும்படியாகவும் தேவனுக்கும் கிறிஸ்துவா கிறிஸ்துவுக்கும் ராஜ்யத்தை மீண்டும் கொண்டு வந்து ஒப்புவிப்பதற்கும் நாம் அவரோடு கூட இணைந்து செயலாற்ற முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஓகே அதே பதினைந்தாம் அதிகாரத்திலே பதினாறுல இருந்து நாம் வாசிக்க போகிறோம் ஒன்று குறுந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறிலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன் மறித்தோர் உயிர்த்திழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரடைந்தவர்களும் கெட்டியிருப்பார்களே இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துமே நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் ஓகே இப்போ அந்த முந்தின பகுதியை விட்டுருங்க எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது வந்து அந்த கடைசி பகுதி அங்கே சொல்லுது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம்னா ரசிக்கப்படாதவனை விட கூட நம்ம பரிதபிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்கிறோம் என்ற அர்த்தம் காரணம் என்ன வி ஆர் லிவிங் விதவுட் ஹோப்

மண் சரீரம்லை தரித்துக்கொள் கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது போல அவர் மகிமையின் தரித்துக்கொண்டு எழுந்து வந்தது போல நானும் தரிப்பேன் நானும் அவரை போல மாறுவேன் என்ற நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்மை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றுகிறது அது இல்லாமல் வெறும் உலகத்திற்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தால் உங்களை போல தக்கவர்கள். வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் சோ we வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பலனா நம்ம கிறிஸ்தவமும் வீண் நம்முடைய பிரசங்கமும் வீண் நம்முடைய நம்பிக்கையும் வீண் ஆனால் கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்பது நமக்கு வேத வாக்கியங்களின் மூலமாயும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அதை கண்ட மனிதர்களுடைய சாட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஆவியானவரும் நம்முடைய உள்ளத்திலே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு வந்து வைப்பதினாலே வி நோ ஃபார் அ ட்ரூத் அண்ட் ஃபேக்ட் தட் கிரைஸ்ட் ஹேஸ் இண்டீட் டீட் ரிசன் ஃப்ரம் த கிறிஸ்து மெய்யாகவே உயிர் திழந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சோ இந்த நம்பிக்கை தான் மரணத்தை குறித்த பயத்தை நம்மை விட்டு அகற்றி போடுகிறது பல காலமாக மரணம் என்று யோசித்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் என்னதான் நம்ம கர்த்தருக்குள்ள வந்து நமக்கு எல்லா நம்பிக்கைகளும் இருந்தால் அந்த இருந்தாலும் அந்த மரணம் என்று யோசித்தால் ஒரு கலக்கம் எல்லாருக்குள்ளேயும் வரத்தான் செய்யும் அப்படித்தான் எனக்கும் இருந்தது ஆனால் ஒரு நாள் நான் ரியலைஸ் பண்ணேன் அந்த மரித்தோர் காலத்தை விட்டு நித்தியத்துக்குள் கடந்து போறாங்க நித்தியத்துக்குள்ள கடந்து போனா ஒரு நிமிஷம் நொடி பொழுதுல அவங்க கிறிஸ்துவனுடைய வருகையை அவர்கள் காண்கிறார்கள் ஏனென்றால் காலத்திலே தான் வருஷங்கள் நாட்கள் மாதங்கள் மணி நேரங்கள் நிமிஷங்கள் நொடிகள் என்று நாம் கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம் இட் இஸ் ஒன்லி இன் டைம் தட் வி ஹாவ் ஆனால் வென் விட இன் டு இட்டர்னிட்டி தேர் இஸ் நத்திங் ஆஃப் திஸ் இட்டர்னிட்டி ஒன் ஸ்ட்ரச் ஆகவே அந்த நித்தியத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா கண்ணை மூடின மாதிரி இருக்கும் அடுத்த கண் அடுத்த நிமிஷம் கணை திறக்கிறோம் நாங்கள் கிறிஸ்துவனுடைய வருகையில் நிற்கிறோம் ஆனால் பூமியில் இருக்கிறவங்க கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க இவங்க எனக்கு சொந்தம் இவங்க மறித்து இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு அவங்க கணக்கு போட்டுட்டு இருக்காங்க ஆனால் நாமும் கண்ணை மூடனா அடுத்த நிமிஷம் எழுந்து கிறிஸ்துவனுடைய வருகையை தரிசித்து கொண்டிருப்போம் அவர்கள் மறித்து அவர்கள் அந்த காலத்தை கடந்து வந்து கிறிஸ்துவனுடைய வருகைக்கு வருவதற்கு அவங்க காலத்தை கவுண்ட் பண்ணாலும் அ பர்சன் ஹூ ஹாஸ் என்டர்ட் இன்டு இட்டர்ன்

மரணம் என்பது பயப்படத்தக்க ஒன்றே அல்ல நீங்க இந்த உலகத்துல கண்ணீர் நிறைந்த வேதனை நிறைந்த பயம் நிறைந்த கலக்கம் நிறைந்த ஒரு உலகத்துல நீங்க கண்ணை மூடுவீங்க ஆனா அடுத்த நிமிஷம் நீங்க கிறிஸ்துவனுடைய மகிமையான பிரசனத்துல அவருடைய வருகையின் பிரசனத்துல நீங்க நிப்பீங்க சோ யூ ஆர் நாட் கோயின் டு ப்ரிசீட் எனி ஒன் அண்ட் கோ டு ஹெவன் பட் யூ வில் பி ஸ்டாண்டிங் இந்த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் செகண்ட் ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ அழகா நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது போல நாங்களும் எழுந்து அவரோடு கூட நிற்போம் என்ற ஒரு தைரியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஓகே அடுத்ததாக ஆறாவதாக வரக்கூடிய அஸ்திபார உபதேசம் என்னென்று சொன்னால் நித்திய நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு என்பது தற்காலத்தில் இல்லை அது நித்தியத்திலே உண்டாகிற ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் நீங்கள் ரோமன் எட்டாம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு ஆண்டவர் நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் அதாவது நித்தியம் என்பது ஒரு லாங் ஸ்பேன் ஆஃப் டைம் அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை இந்த நித்தியத்துல வந்து நடுவுல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி காலம் என்பது குறுக்கிட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் நித்தியத்துல வந்து தெர் இஸ் நோ சேஞ்ச் நித்தியம் ஆரம்பமானது நித்தியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது காலம் என்பது இந்த நித்தியத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக மிக சிறிய பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலத்துல வாழ்க்கிற நமக்கு தேவன் நித்தியத்துல திட்டம் போட்டார் அதாவது காலம் என்பது தோன்றுவதற்கு முன்பதாகவே ஒரு திட்டத்தை போட்டு அப்பவுமே நம்மள தெரிந்தெடுத்தார் வேதம் சொல்லுகிறது உலக தோற்றத்திற்கு முன்பதாக உலகம் அஸ்திபாரப்படும் முன்னே கிறிஸ்து இயேசு நம்மை தெரிந்தெடுத்தார் எங்க கொண்டு போறதுக்கு அதான் ரோமர் எட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு முன் குறித்தார் முன் அறிந்தார் அழைத்தார் பிரித்தெடுத்தார் எல்லாம் செஞ்சாரு பரிசுத்தமாக்கினார் மகிமையும் படுத்தி இருக்கிறார் எங்க மகிமைப்படுத்த போறாரு நித்தியத்தில் நம்ம போய் கிறிஸ்துவனுடைய மகிமையில அதே மகிமையில நம்ம பங்கடைய போறோம்னா ஜஸ்ட் சி ஹவ் பியூட்டிஃபுல் காட்ஸ் பிளான்ஸ் நித்தியத்துல ஆரம்பிச்சு நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு செல்கிற ஒரு திட்டமாக இருக்கிறது காலத்தை கடந்து மரத்தை ஜெயித்து மேற்கொண்டு அதை கடந்து நித்தியத்திற்குள் நுழைக்கிறவர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அப்போ இந்த நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் தேவன் நமக்கு ஒரு திட்டம் என்றப்போ அவர் நம்முடைய கடந்த காலத்தை அவர் டீல் பண்றதுக்கு ஒரு அழகான வழியை வச்சிருக்கார் அந்த நியாய தீர்ப்புல நம்ம எல்லாரும் நிற்கும் பொழுது நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் அந்த நாளிலே நம்முடைய கடந்த கால பாவங்கள் கிறிஸ்து இயேசுவனுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது ஆனால் நான் பாவத்துக்காக நியாயம் தீர்க்கப்பட போவதில்லை கிறிஸ்தவன் ஆகிய நான் என்னுடைய கிரியைகளுக்காக தேவனுக்கு முன்பதாக நான் நியாய தீர்ப்பிலே நிற்கப் போகிறேன் எனக்கு தேவன் என்னுடைய கிரியைகளுக்குரிய நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார் அவரை அங்கீகரிக்காதவர்களுக்கு நிச்சயமாய் ஆக்கினைக்கு உட்படுத்தும் அல்லது நரக அக்கினைக்கு உட்படுத்தும் ஒரு தீர்ப்பு அங்கே கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஓகே ஒரு வசனம் வாசிக்கலாம் எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன ஒரு முறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மேபி யூ ஹேவ் ஹர்ட் சாவாமை என்றென்றைக்கும் மறிக்க மாட்டோம் எப்பொழுதும் உயிரோடு கூட இருப்போம் என்று சொல்லி இன்றைக்கு பல நூதனமான உபதேசங்கள் வருகிறது ஹீப்ரூஸ் நைன் டுவெண்ட்டி செவன் ஸ்டேட்மெண்ட் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று நீங்களும் நானும் மறுரூபமடைந்து புது சரீரத்தை தரித்து கொள்ற வரைக்கும் நீங்களும் நானும் இன்னமும் தான் ஸோ மனுஷனாய் இருக்கிற நமக்கு ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று ஸோ மரணம் என்பது இட் இஸ் த கேட் டு என்ட்ரிங் இன்டு த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஸ்டாண்டிங் பிஃபோர் ஹிஸ் த்ரோன் ஃபார் ஜட்ஜ்மென்ட் நான் சொன்னது போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய கிரியைகளுக்காக நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அங்கே தேவனுடைய சமூகத்திலே சீர்தூக்கி பார்க்கப்பட்டு அதற்கு ஏற்ற பலன்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் கிறிஸ்துவை அங்கீகரிக்காமல் பாவம் கழுவப்படாமல் நியாயத்தீர்ப்பை சந்திக்கிறவர்களுக்கு தேவன் இரக்கம் காண்பிக்க முடியாது அவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கோப்பு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் கணக்கு ஒப்புவித்தலுக்கு ஒருவனும் தப்ப முடியாது இன்றைக்கு உலகத்திலே மனுஷனுக்கு கணக்கு ஒப்பி ஒப்புவிக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஆபீஸ்ல ஒரு பாஸ் கூப்பிட்டு கணக்கு கேட்டார்னா என்ன பண்ண நீ என்ன வேலை முடிச்சிருக்க அப்படின்னு கேட்டா கோபம் வரும் வீட்ல அம்மா அப்பா கூப்பிட்டு என்ன படிச்ச நீ என்ன செஞ்ச இன்னைக்கு அப்படின்னு கேட்டா பிள்ளைங்களுக்கு கோபம் வரும் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நேச்சர் தான் ஆனா We must never forget that God has given these things in the world so that we may be prepared to give account of ourselves to the one God who gave us everything that we have. இதெல்லாத்தையும் ஏன் ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிறார் ஏன் நமக்கு மேலே பெற்றோர் ஏன் நமக்கு மேலே பாஸ் இவங்கெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு உலகத்தை அமைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்களும் நானும் நினச்சோன்னா இவங்களை கொடுத்துருக்கிறதுக்கு காரணமே மனுஷருக்கு கணக்கு ஒப்புவித்து தான் நமக்கு நியாயாதிபதியாகி அவரிடத்தில் போய் நின்று தைரியமாய் கணக்கு ஒப்புவிக்கிறதற்கு நம்மால் நிற்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஸோ ரிமெம்பர் தட் காட் இஸ் கோயிங் டு ஜட்ஜ் ஈச் ஒன் ஆஃப் ஃபஸ்ட் சரி இப்போது வேதாகமத்துல ரெண்டு விதமான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நான் இதுவரைக்கும் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நித்திய நியாய தீர்ப்பு குறிச்சுதான் நியாய தீர்ப்பு கொடுப்பது மட்டுமல்ல நியாய தீர்ப்புகளை நடக்கும் நியாய தீர்ப்புகள் அநேகம் இருக்கிறது ஆனால் அவைகள் பூமியோடு முடிந்து போய் போய்விடுகிறது அவைகள் நம்முடைய நித்தியத்தை தீர்மானிப்பதில்லை பூமியிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் அவைகள் தீர்மானிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் அதாவது சரித்திரத்தில் பூமியில் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கும் நித்தியத்தில் தேவனுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய நியாயத்தீர்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் வேதாகமத்தில் அநேக வசனங்களை நீங்கள் குழப்பி கொண்டு அதனுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாம தான் போவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ இதுவரைக்கும் நான் உங்களோடு கூட பேசினது வந்து நித்திய தீர்ப்பை குறித்து நான் பேசினேன் ஆனால் இந்த நித்திய நியாய தீர்ப்புலுமே ரெண்டு விதமான நியாய தீர்ப்பு இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன்று கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்பது இன்னொன்று பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முதலாம் நியாய தீர்ப்பு ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்திலிருந்து பனிரெண்டு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டு நியாய தீர்ப்புக்கு அப்படின்னாக்கா அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் உட்கார்ந்திருக்கும் ஆசனத்தின் அடிப்படையில் நம்ம வித்தியாசப்படுத்தலாம் இங்க வந்து பீமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு வந்து ஜட்மெண்ட் சீட் என்ற அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு நியாயாசனத்துல உட்கார்ந்துதான் பொந்தியு பிலாத்து இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரோமர் பதினான்கு பத்துல இருந்து பன்னிரெண்டு வாசிக்கலாம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்துல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் வாசிக்கின்றேன் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே ஓகே இங்கே சொல்லுகிறது பீமா அந்த நியாயாசனம் அப்படின்றது வந்து ஒரு நியாயம் விசாரிக்கிற ஒரு சீட் அது யாரை குறித்து சொல்லுகிறதுனா விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறது அவ்விசுவாசிகளை குறித்து அல்ல தொடர்ந்து வாசிக்கலாம் அதுல அந்தபடி அந்தபடி முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கத்த சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் ஓகே நம்மில் ஒவ்வொருவனும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதுனால சகோதரன் குற்றவாளின்னு தீக்காதீங்க உங்களுக்கு அந்த வேலையே வேண்டாம் உங்க நீங்க என்ன கணக்கு ஒப்புவிக்க போறீங்கன்னு உங்க வேலையை பாருங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்காதீங்க ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் கணக்கு ஒப்புவிக்க போறாங்க நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது வேறொருவர் உங்களுக்காக கணக்கு ஒப்புவிக்க போறதும் இல்லை நீங்கள் இன்னொருத்தருக்காக கணக்கு ஒப்புவிக்க போறதும் இல்லை ஆகையால் உங்களுடைய சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் தேவன் எல்லாவற்றுக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து நியாய தீர்ப்பை கொடுப்பார் அற்பமா என்னாதீர்கள் தீர்ப்பு கொடுக்காதீங்க அவங்களை குற்றவாளி தீர்க்காதீங்க நீங்க குற்றவாளி தீர்ப்பீங்க அவன் மறைவுல போய் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்ட ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டா ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல அவன மன்னிச்சு தன்னோட கூட சேர்த்து கொள்வார் அவன் நீதிமானம் ஆயிருவான் ஆனா அவன குற்றப்படுத்தற நீங்களும் நானும் பாவிகளாக எண்ணப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்ப்போம் ஆகவே ஒருவனையும் குற்றம் தீர்த்து நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை அல்ல அது தேவனுடைய வேலை வி ஹாப் டு பி கேர்புல் அப்பவுட் த ஜட்மெண்ட் தட் வி ஹாப் டு

நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் ஓகே நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும் ரெண்டே ரெண்டு கேட்டகரி நன்மை செய்தா கேத்த பலன் தீமை செய்தா கேத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் அப்போ அங்க அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்ம நிக்க போகிறோம் நிற்கும் பொழுது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் அவருடைய பாதங்கள் அந்த பிரான்ஸ் பேர்னிங் இன் அ furnace அப்படிதான் ஆங்கிலத்துல சொல்லுது வெண்கலம் எப்படின்னா அக்கினில நெருப்பில் போடப்பட்ட அதிலே காய்ந்த உலோகத்துக்கு சமமாய் அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அவருடைய இருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் அங்க பாதி சத்தியம் கா சத்தியம் இதெல்லாம் ஒன்றும் நிக்காது ஆண்டவர் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தன் கண்களால பார்த்தா அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் போ கொண்டு பார்த்தா அது நம்ம யூஸ்லெஸ் கிரியைகளை சுட்டரிச்சிரும் எது அவருடைய கண்ணுக்கு தப்பி நிலை நிற்கிறதோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் அதனால தான் பவுல் சொல்றாரு அடுத்த வசனத்திலே சொல்றாரு ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து ஆகையால் அது ஆக்சுவலி சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோன்னா ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கு நோயிங் த டெரர் ஆஃப் த லாட் கர்த்தர் பயப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லி அறிந்து அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இது கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் கர்த்தர் பயப்பட தக்கவர் நோயிங் த டெரர் ஆஃப் தி லா டெரர் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல நமக்கு தெரியும் நீங்க தமிழ்லயே டெரர் அப்படின்னு பயன்படுத்துறீங்க ஏன் டெரர்னு பயன்படுத்துறீங்க ஒரு காரியம் ரொம்ப பயமு பயத்துக்குரிய ஒன்றா இருந்தால்தான் டெரர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கர்த்தர் பயப்படத்தக்கவர் என்பதை அறிந்து மனுஷருக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் சொல்லுது கேளுப்பா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ப்பா எப்படியாச்சும் ஆண்டவர் அங்கீகரிப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்றோம் அவன்கிட்ட பேசி 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 அவனை கன்வின்ஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி பவுல் சொல்றாரு இதை நாங்கள் தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமானதுன்றதை அறிந்து தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் ஏன்னா அவர் சொல்றாரு விசுவாசிக்கே இப்படின்னா அவிசுவாசி எங்க அவன் அந்த அக்கினிக்கு முன்னாடி நிலை

so there is a complete difference between the two seats சரி அத நாம வாசிக்கலாம் வெளிப்படுத்தும் விசேஷம் 20 அதிகாரம் 11 12 வசனங்கள் ஒரே ஒரு காரியம் சொல்லிறேன் యేсуவை ராஜாவாக தங்கள் வாழ்க்கையிலே கொண்டவர்கள் அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்காங்க நியாயாசனத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க ஆனா அவரை ராஜவாக அங்கீகரிக்காதவர்கள் அவருடைய சிங்காசனத்தில் பங்கு அல்ல அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு தான் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினோராம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கின்றேன் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் ஓகே நல்லா கவனிங்க இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்கணும் இங்கே சொல்லுது மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன் அவங்க தேவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க ஆனால் அவங்க ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறதா இங்கே சொல்லவே இல்லை இஃப் யூ ரீட் தட் வேர்ஸ் அகேன் அண்ட் ஐ சா த டெட் த கிரேட் அண்ட் த ஸ்மால் ஸ்டாண்டிங் பிஃபோர் த த்ரோன் தே ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் த த்ரோன் பட் ஸ்டில் தே ஆர் டெட் அவர்கள் மறித்தோராய்த்தான் அங்கே நிற்கிறார்கள் ஜீவன் உள்ளவர்களாய் அவர்கள் நிற்கவில்லை காரணம் என்ன ஜீவன் கிறிஸ்துவில் இருக்கிறது கிறிஸ்து அவர்களுக்குள் இல்லை ஆகவே இங்க ஒரு பெரிய வித்தியாசம் நியாயாசனத்திற்கு முன்பதாக பீமா சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கிறவங்க கிறிஸ்துவனுடைய ஜீவனை தங்களுக்குள் கொண்டு அந்த ஜீவனை கொண்டு அந்த நீதியை கொண்டு கிரியை செய்வதற்கு அவர்கள் பலன்களை பெறுவதற்கு நிற்கிறார்கள் இங்கேயோ பெரியோரும் சிறியோரும் ஆகிய மறித்தவர்கள் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க மறித்த நிலைமையில தான் நிற்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை உயிரோடு கூட அங்கே எழுப்பப்பட்டிருக்கலாம் பட் தேர் ஸ்டாண்ட் இஸ் ஸ்டில் தட் தே ஆர் டெட் அவர்கள் மறித்த நிலைமையிலே தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாவத்திலே மறித்து கிடக்கிறார்கள் ஓகே வாசிக்கலாம் தொடர்ந்து பனிரெண்டுல இருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிக அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினைந்து வரைக்கும் வாசிக்கின்றேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய் தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனேவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் ஓகே இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எங்கேயுமே இரக்கத்தை பத்தி பேசவே இல்லை இந்த நியாய தீர்ப்பு முழுக்க முழுக்க அவர்களுக்கு ஆக்கினையை கொடுக்கிற நியாய தீர்ப்புகளை குறிச்சு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மரணமும் பாதாளமும் அக்கினை கடலிலே தள்ளப்பட்டது அதே போல ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனும் அதிலே தள்ளப்பட்டான் ஸோ இங்க நீங்க வந்து சரி அப்ப ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவங்க எல்லாம் அங்க நின்னாங்கன்னு நினைச்சீங்கன்னா முந்தின வசனம் தெளிவா சொல்லிருச்சு மறித்தோர் அவர்கள் பாவத்திலே மறித்திருந்தார்கள் அவர்களுடைய இல்ல சோ அவங்க எல்லாருமே எங்க தள்ளப்படுறாங்கன்னா அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கணும் இந்த தீர்ப்பு என்னன்னா இட் இஸ் அசைனிங் த விக்கெட் டு தேர் ஃபைனல் பிளேஸ் பொல்லாதவர்களை அவங்களுக்கான இறுதி ஸ்தலத்துல கொண்டு போய் அவங்கள நியமித்து தள்ளுறதா இந்த நியாயத்தீர்ப்பினுடைய வேலையை தவிர அவங்கள்ட்ட எந்த கணக்கும் கேட்கப்பட போவதில்லை அவர்கள் கணக்கு ஒப்புவிக்கப் போகிறதும் இல்லை ஏன்னா அவங்க கணக்கை ஆரம்பிக்கவே இல்லை கணக்கை அவங்க கிறிஸ்துவை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கணக்கு கேட்கப்படும் ஆனால் கணக்கே அவங்க துவக்கலை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தா தான் அவங்க புக் ஆஃப் லைஃப்பில் அவங்களுடைய கணக்கை அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த கணக்கை ஆரம்பிக்கப்படலை ஆகவே அவர்கள் தங்களுடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு மரணமும் பாதாளமும் தள்ளப்பட்ட அக்கினையும் கந்தகமும் எரிகிற கடல்ல அவங்களும் பங்கடைந்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆனா கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திலேயோ ஆக்கினை தீர்ப்பில்லை ஏனென்றால் அது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு உரிய ஒரு இடமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு ஒரு வேறுபாடு இருக்கிறது இப்போ வேதாகமத்தில் சரித்திரத்தில் இருந்த நிறைய நியாய தீர்ப்புகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம் சரித்திர நியாய தீர்ப்புகள் சரித்திரத்தோடு முடிஞ்சு போயிடும் அது வந்து நித்தியத்துக்குள்ளே வரப்போகிறது இல்லை யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம் இது பத்து கட்டளைகளில் ஆண்டவருடைய முதலாம் கட்டளை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஸோ வாசிக்கலாம் இருபது மூன்று டு ஐந்து யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன் என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாயை கத்தராகிய நான் எரிச்சலுள்ள இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும்

மூன்று நான்கு தலைமுறைக்கு தொடர பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ இது வந்து சரித்திரத்தில் நடக்கிற ஒன்று இதற்கும் நித்தியத்திற்கும் சம்பந்தம் இல்லை இது சரித்திரத்தில் ஆண்டவர் செயல்படுத்தும் அவருடைய நியாயத்தீர்ப்புகள் இப்போது எசைக்கேல் பதினெட்டாம் அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீங்கன்னா ரொம்ப தெளிவாக அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எசைக்கேல் பதினெட்டு இருபது ஒரு தெளிவான ஒரு காரியம் சொல்லுகிறது வாசிக்கலாம் இசைக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் ஏன் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனா எப்ரே ஆங்கிலத்தில் சில வேதாகம மொழிபெயர்ப்புகள் சொல்லுது த பர்சன் ஹூ சின்ஸ் ஷால் டை பர்சன் இல்லை த சோல் தட் சின்ஸ் ஷால் டை எந்த ஆத்துமா பாவம் செய்கிறதோ ஏன்னா பாவம் என்பது சரீரத்துக்கு அடுத்த காரியம் அல்ல ஆவிக்கு அடுத்த காரியம் அல்ல அது ஆத்மாவுக்கு அடுத்த காரியம் ஆத்துமாவில் தான் நம்ம பாவம் சுயசித்தம் உணர்ச்சிகள் இந்த மூன்றினாலே பாவம் செய்கிறோம் இந்த மூன்று தேவனுக்கு சமர்ப்பிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அங்கதான் பாவம் வருது அப்போ இங்க என்ன சொல்றான்னா அந்த ஆத்மாவில பாவம் செய்கிற எந்த மனுஷனும் நிச்சயமா என்ன செய்வான் மரணத்தை பிரகாரமான மரணத்தை குறித்து இங்கே சொல்லல ஆவிக்குரிய மரணத்தை குறித்து சொல்லுகிறது சோ பாவம் செய்கிற ஆத்மா என்று சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு பாருங்க அது கட்டாயமா நம்ம வாசிக்கணும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை தகப்பன் குமாரன் கிரமத்தை சுமப்பதும் இல்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும் துர்மார்களுடைய துர்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும் ஓகே இப்போ இந்த வசனத்தை வாசத்தோடனே என்னடா யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன்னாரு இங்க வந்து சொல்றாரு குமாரனுடைய தகப்பனுடைய அக்கிரமத்தை குமாரன் சுமப்பதில்ல குமாரனுடைய அக்கிரமத்தை தகப்பன் சும சுமப்பதில்ல ராஜாவுடைய அக்கிரமத்தை தகப்பன் சுமப்பதில்ல ஒருத்தரும் யாருமே வந்து இன்னொருத்தருடைய சுமக்க போறதில்லன்னு சொல்றாரு அப்போ ஒருவேளை எஸ்ஐக்கேலுக்கு வந்த உடனே ஆண்டு ஒரு வார்த்தையை மாத்திட்டாரோ அப்படின்னா தேவன் யாத்திராகமத்துல சொன்னதை எசைக்கேல்ல மாத்தினார்னா அவர் மாற்றம் உள்ள தேவனா இருக்கிறார் மாற்றம் இல்லாத தேவன் என்று அவரை சொல்ல முடியாது இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தீர்க்கதசி சொல்லுகிறது நித்திய நியாய தீர்ப்பை குறிச்சி சரித்திரத்தில் இருக்கிற நியாய தீர்ப்பை குறிச்சி யாத்ராமத்தின் புஸ்தகம் சொல்லுது இந்த ரெண்டு நியாய தீர்ப்புகளை குறிச்சி உங்களுக்கு தெரியலன்னா நீங்க என்ன செய்வீங்க பயங்கரமான குழப்பத்தை போட்டுக்கொண்டு சாபம் என்பதே இல்லை அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் செய்ற தப்பு என்ன சொல்றாங்க எசைக்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஆகவே தேவன் எங்களை பிதாக்களுடைய பாவத்திற்காக எங்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டார் நாங்கள் பிதாக்களுடைய பாவத்தை சுமக்க மாட்டோம் சாபம் என்பதெல்லாம் இல்லை என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையில பல இருந்து வெளியில வராமல் வீணாய் மரணம் அடைந்து வீணாய் இந்த உலகத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையை முழுமையாய் வாழாமல் பலன்களை சேர்க்காமல் பலனற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போறாங்க அப்போ நம்ம அந்த சரித்திரத்துல இருக்கிற நியாயத்தீர்ப்புக்கும் நித்தியத்தில் இருக்கிற நியாயத்தீர்ப்புக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்றதை புரிஞ்சாதான் நம்ம இந்த ரெண்டு நியாய தீர்ப்புகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் அறிந்து செயலாற்ற முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஸோ தற்காலத்தில் உலகத்தில் நம்ம ஓகே அறிவாற்றல் இங்கிலீஷில் கேட்குறீங்க அறிவாற்றல் என்றது இன்டலெக்ட் ஸோ சோல் வந்து இட்ஸ் அப் ஆஃப் த இன்டலெக்ட் த வில் அண்ட் தி இமோஷன்ஸ் இன்டெலக்ட் வில் அண்ட் இமோஷன்ஸ் தீஸ் த்ரீ திங்ஸ் மேக் அப் த சோல் ஓகே இப்போது இது நான் சொன்னது போல் சரித்திரத்தில் நடக்கிற காரியங்களுக்கு மூன்றாம் நாலாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸ் போகலாம் ஆனால் நீங்கள் காலத்தை கடந்து நித்தியத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா செஞ்ச காரியத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல போவோம் இல்லை நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு உங்கள் அப்பா அம்மா பதில் சொல்ல போவதும் இல்லை அவன் அவன் தன்தன் கிரியைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவனாய் வைக்கிறவனாய் காணப்படுவான் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சரி மூன்றாம் வசனம் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதா எப்ரேயர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம் என்ன செய்வோம் ரெண்டாம் வசனத்தினுடைய முடிவில் அவர் சொன்னார் இந்த அஸ்திபார உபதேசங்களை விட்டுவிட்டு நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக ஆனா கடந்து போறதுக்கு தேவனுக்கு சித்தமானால் அப்படி செய்வோம் அப்படின்னா தேவனுக்கு வந்து நம்ம பூர்ணம் அடையணும்னு சித்தம் இல்லையா அல்லது சிலர் தான் பூர்ணம் அடையணும் சிலர் பூர்ணம் அடையக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறாரா அப்படி இல்லை ஆண்டவர் நிச்சயமா நம்ம எல்லாரையும் பூர்ணத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் எப்ரேரன் புஸ்தகத்தை வேதாகமத்தில் எழுதி கொடுத்தார் வேத எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன் அப்போது எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளுடைய பர்ஃபெக்ஷனுக்கு காதம் கொடுத்துருக்குறாரு ஆனால் ஏன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானால் அப்படி செய்வோம்னு ஏன் அந்த வார்த்தையை அங்கே சொல்லணும்னா நீங்கள் இயற்கையாக எடுத்துக்கோங்க ஒரு கட்டடம் கட்டுறீங்க அஸ்திபாரம் போட்ட உடனே நீங்கள் பாட்டுக்கு மேலே கட்டிகிட்டே போயிட்டீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எவனாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா உங்கள் மேலே உங்களை கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க முதலாவது அஸ்திபாரம் தோன்றதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் பர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு அஸ்திபாரத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அஸ்திபாரம் கரெக்டாக கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பில்டிங் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்குரிய கையெழுத்து போட்டு முத்திரை குத்துனா தான் நீங்கள் அதுக்கு மேலே கட்டவே ஆரம்பிக்க முடியும் ஆனால் நம்ம இந்தியாவில் எல்லாம் தலைகீழ் அதனால நமக்கு இது புரியவே புரியாது நம்ம என்ன செய்வோம் கட்டிவிட்டு போய் அங்கே பில்டிங் இன்ஸ்பெக்டருக்கு காசு கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் புரியமானவர்களே உலகத்தில் வேணால் நீங்கள் செய்யலாம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாருக்கும் நீங்கள் லஞ்சம் கொடுத்து நீங்கள் உங்கள் கட்டிடத்தை கட்ட முடியாது அஸ்திபாரம் சரியாக கிறிஸ்துக்குள்ளே போட்டிருக்கிறீங்களா அஸ்திபாரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அடிப்படையாக உபதேசங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா இதை சோதித்து பார்த்து தான் ஆண்டவர் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு அலோவ் பண்ணுறாரு பரிசுத்த ஆவியான நான் சொன்னது போல் சுமக்க நேற்றைய தினத்தில் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அந்த கடந்து போவோமாக என்பது நாவலாக கடந்து போறது இல்லை சுமந்து செல்லப்படுவோமாக என்றதான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ சுமந்து செல்றவர் யாரு பரிசுத்த ஆவியானவர் எப்போ சுமந்து செல்வார் நீங்கள் அஸ்திபாரத்தை சரியாக போட்டிருந்தா தான் நீங்க அந்த பூரணத்துக்கு நேரா கடந்து போக முடியுமே தவிர இல்லனா நீங்க ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர் சும்மா ஒரு அழகான இன்னைக்கு வந்து நிறைய பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்திபாரமே இருக்காது வெறும் ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க ஷெட்டை போட்டுட்டு உள்ளுக்குள்ள ஃபால்ஸ் ஃபால்ஸ் சீலிங் ஃபால்ஸ் வால்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக கட்டடம் உள்ளே போனீங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் ஆனால் ஒரு சின்ன அர்த்துக்கும் ஒரு சின்ன பூமி எதிர்ச்சி வந்தால் போதும் அப்படியே அந்த கட்டடம் ஒன்றும் இல்லாமல் நொறுங்கி கீழே விழுந்துடும் காரணம் என்ன அஸ்திவாரம் இல்லை உள்ள பார்க்கறதுக்கு அழகா இருக்கு உள்ள அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கு ஆனால் அஸ்திபாரம் இல்லைனா எந்த கட்டடமும் நிச்சயமா நிலை நிற்காது பிரி நீங்க இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குறைய அனுபவங்களில் மேலே போயிருக்கலாம் நீங்கள் ஆவிக்குறை வாழ்க்கையில் எவ்வளவோ நீங்கள் வந்து ஃப்ளரிஷ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் பட் உங்களுக்குள்ள ஒரு அஸ்திபாரம் சரியா இல்லனா வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன புயல்களும் போராட்டங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை திரும்ப திரும்ப தடுமாற செய்யும் என்பதை மறந்து போகாதீர்கள் இன்றைக்கு தேவன் விரும்புகிற ஒரே காரியம் என்னன்னா நீங்களும் நானும் அந்த அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டு கர்த்தருக்குள்ள நம்ம மென்மேலும் அதிகம் அதிகமாய் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் தேவனை நம்ம பிரைப் கொடுக்கவே முடியாது நீங்கள் லஞ்சம் கொடுத்தா ஆண்டவரை நீங்கள் சரி செய்யவே முடியாது மறந்துடாதீங்க உலகத்தில் வேணா செய்யலாம் ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒருபோதும் செய்ய முடியாது இதில் ரெண்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஒன்று நம்ம அஸ்திபாரத்தை ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையிலே போட்டுவிட்டு இந்த உபதேசம் என்னும் அஸ்திபாரத்தை அறிந்து கொள்வது அவசியம் அதை ஒரு முறை போட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையின் கட்டிடத்தை முழுமை செய்வதற்கு நாம் ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம் இன்னொரு தவறு நம்ம செய்யலாம் இந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் 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 இதுலேயே இதை குறித்த செய்திகளே கேட்டுகிட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை ஒரு முறை அஸ்திபாரத்தை போடுங்கள் அஸ்திபாரத்தை போட்டுட்டு கடந்து போங்க அடுத்தது ரெண்டாவது சரியான அஸ்திபாரம் போடலைன்னா நீங்கள் என்ன தான் கன்ஸ்ட்ரக்ஷனை கண்டினியூ பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருக்கவே இருக்காது நீங்கள் ரெண்டாவது படிக்கிற ஒரு பிள்ளைய வந்து நேராக ப்ரமோஷன் கொடுத்த ஆறாவதுக்கு கொண்டு போக மாட்டாங்க என்னாதான் நல்லா படிக்கிற பிள்ளை எவ்வளோதான் பிரில்லியன்ட்டா இருந்தாலும் ரெண்டாவது படித்தா அடுத்தது மூணாவதுக்கு போகணும் மூணாவது படித்தா அடுத்தது நாலாவதுக்கு போகணும் நாலாவது படித்தா அடுத்தது அஞ்சாவது போகணும் அஞ்சாவது படிச்சுட்டு ஆறாவதுக்கு வரணும் ரெண்டுலேருந்து ஆறுக்கு நீங்கள் நேராக தாண்டிட முடியாது அது போல தான் அஸ்தி ஆண்டவர் செக் பண்ணி உங்களை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க அஸ்திபாரத்தை சரியா போட்டிருக்கிறீங்களா ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதை இருக்கிறீர்களா என்று சோதித்து பார்த்து உங்களை முன்னேற இருக்கிறார் ஆகவே மறந்து போகாதீங்க அஸ்திபாரம் மிக மிக முக்கியம் நான் நேற்று தினத்துல சொன்னது போல அஸ்திபார உபதேசத்தை குறிச்சு நம்ம கம்ப்ளீட் டீச்சிங் வச்சிருக்கோம் டென் டென் ஹவர்ஸ் அதை குறித்து நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன் அதை எம்பி த்ரீ ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கலாம் சிடி த்ரீ ஃபார்மேட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய ஆஃபீஸில் சிஸ்டர் ரேஜில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களுக்கு அதுக்குரிய அந்த டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க நிச்சயமாக ஒரு தடவை ஆகிலும் அந்த அஸ்திபார உபதேசங்களை நீங்கள் க்ளியராக போட்டு கேளுங்கள் ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அஸ்திபாரப்பட்டுட்டா ஆவிக்குரிய உயர்வான அனுபவங்களுக்குள்ள ஆண்டோர் கொண்டு போகிறதுக்கு யூ வில் பி ப்ரிப்பேர்ட் யூ வில் பி மேட் ரெடி அண்ட் யூ வில் பி ஃபிட் ஃபார் தோஸ் கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் கத்துறவுங்களை ஆஸ்வதிப்பாராக ஜெபிப்போமா ஆண்டோர் கையில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா நம்ம அனைவரும் கண்களை முடிந்த வேலை ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிறேன் அருமையான வேலைக்கு மறுபடியும் நன்றி லைரி புஸ்தத்தில் அளமான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கத்தருடைய ஆவியானவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களை நீங்கள் ஆசிர்வதிங்க சத்தியத்திற்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த மக்களை நீங்கள் ஆசிர்வித்து சத்தியத்தினாலே நிலைநிறுத்தி இந்த கடைசி நாட்களில் நம்முடைய சத்தியத்திலே அவர்கள் எப்பொழுதும் உறுதியாய் சாட்சியாய் நிற்க அவர்களை ஒவ்வொரு மாற்றியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஆசிவதிங்க தொடர்ந்து வந்து எடுத்துங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே இந்த செய்தியின் பெறவும் இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஜபா விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஜீவ குரல் பதினான்கின் கீழ் ஒன்று மங்கம்மாள் சாலை கே கே நகர் அஞ்சல் திருச்சி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று தமிழ்நாடு தென்னிந்தியா மொபைல் எண் ஒன்பது ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து நான்கு மூன்று இரண்டு நான்கு மூன்று இரண்டு